டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய வினாக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வரக்கூடிய டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐ எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் தகுதி தேர்வாக இருக்கிறதுனால தமிழுக்கு நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் தமிழில் 40% மதிப்பெண் கட்டாயம் எடுக்க வேண்டும். அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தமிழ் க்வெஸ்சன்ஸ் புக்காக வேணும் அப்படின்னா நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய புக் அவைலபிளாக இருக்குது. புக் கேஷ் ஆன் டெலிவரியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடை பேச்சு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராபி சேதுப்பிள்ளை. முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? ஆப்ஷன் சி நேதாஜி. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ இலக்கணமுடையது. பத்து பாட்டு நூல்களுள் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து. கூற்றுவினா: கூற்று ஒன்று, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் திலகர். இந்த கூற்று சரியானது. கூற்று இரண்டு, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். இந்த கூற்று தவறானது. அப்போ சரியான விடை கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு தவறு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பத்துப்பாட்டில் எந்த நூலை இயற்றியுள்ளார்? அவர் ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காரு. ஆப்ஷன் சி பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. அடுத்து பொறுத்துக வங்கம். வங்கம் அப்படின்னா கப்பல். எல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட உள்ளெறி கலங்கரை விளக்கம். வங்கம்னா கப்பல், எல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட உள்ளெறி கலங்கரை விளக்கம். அப்போ ஆப்ஷன் சி 3 4 2 1. மருதத்தினை பாடுவதில் வல்லவர் யார்? ஆப்ஷன் ஏ மருதன் இளநாகனார். அகநானூரின் வேறு பெயர் ஆப்ஷன் டி நெடுந்தொகை. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கணும், முதல் எழுத்து ஓசை நயத்தில் ஒத்ததாக இருக்கணும். அதாவது முதல் எழுத்து இரண்டும் குறிலாக இருக்கணும், இல்லைன்னா இரண்டும் நெடிலாக இருக்கணும். அந்த மாதிரி இதில் எதுகை இடம்பெறாத இணை ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை. மற்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய சொற்கள் பாருங்கள், வங்கம் சங்கம் இரண்டாம் எழுத்து ஒன்றினுக்கு, அசைவு இசைவு, உழவு உலகு புலவு, இதில் இரண்டாம் எழுத்து ஒன்றியிருந்திருக்கு. இரண்டாம் எழுத்து ஒன்றாமல் வந்தது இரவு இயற்கை தான். அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை. எட்டு தொகை நூல்களுள் ஒன்று எது? ஆப்ஷன் சி அகநானூறு. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க வங்குல். வங்குல்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் சொன்னான், உருபயன் மிகுந்த பயன். அப்போ ஆப்ஷன் ஏ 1 2 3 4. அருங்களம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் பி பதிற்று பத்து. களஞ்சை கம்மியர் வருகன கூயி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. இயற்கை வங்குல் ஆட்ட என்பதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அப்போ வங்குல் என்ற சொல்லின் பொருள் காற்று. அறிவியல் புனைக்கதைகளில் தலைமகன் என புகழப்படுபவர் ஆப்ஷன் ஏ ஜூல்ஸ் வெர்ன். கப்பலின் உறுப்புகள் எவை? ஆப்ஷன் ஏ எரா பருமல் வங்கு, ஆப்ஷன் பி கூம்பு பாய்மரம், ஆப்ஷன் சி சுக்கான் நங்கூரம். இது எல்லாமே கப்பலோட உறுப்புகளை குறிக்கக்கூடியது தான். அப்போ சரியான விடை அனைத்தும் சரி. கரைத்தல் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ அழைத்தல். பெரிய கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ புறநானூறு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான்
என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற புதினத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஜூல்ஸ் வெர்ன். நிகழ்காலத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. பார்க்கிறான், ஆடுகின்றான், பறக்கின்றது, இவை அனைத்துமே சரி. ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். ஓர் எழுத்தாக இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தாலும் தொடர்ந்து அது ஒரு முழுமையான ஒரு பொருளை தந்தது அப்படின்னா அது சொல் எனப்படும். இப்போ ஓரெழுத்து பூ அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு பொருளை தருது. புயல் அப்படின்னாலும் இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருளை கொடுத்தது, அப்போ அதுவும் சொல் தான். அப்போ ஓரெழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தந்தது அப்படின்னா அதுக்கு சொல் எனப்படும். சொல் எனும் பொருள் தரும் வேறு சொற்கள் என்ன? சொல்லுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னா மொழி, பதம், கிளவி, இவை அனைத்துமே சரி. பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். பொருத்துக கொடுத்துருக்காங்க இயற்சொல் சோறு, திரிசொல் அழுவம், திசைசொல் பெற்றம், வடசொல் ரத்தம். அப்போ ஆப்ஷன் பி 4 3 1 2. கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். இசையமுது என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். பெற்றம் என்பதன் பொருளை காண்க. பெற்றம் அப்படின்னா ஆப்ஷன் சி பசு. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது ஆப்ஷன் ஏ மயில். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் சி நாளடியார். துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். பாரதிதாசன் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அதாவது பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆப்ஷன் டி பிசிறு அந்தையார். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க கோ. கோ அப்படின்னா அரசன். சா அப்படின்னா இறந்து போ. சி இகழ்ச்சி, சி அப்படின்னு சொல்கிறோம்ல இகழ்ச்சி. சே அப்படிங்கிறது உயர்வு. சோ மதில். அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ 3 5 4 2 1. பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் ஆப்ஷன் ஏ வெர்பு. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராளும் என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு. உலக பொதுமறை திருக்குறள் உரை வழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ வி முனிசாமி. குற்று ஒன்று, திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாளடியார். இந்த குற்று சரியானது. திருக்குறள் போலவே நாளடியாருக்கும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு முப்பால் பிரிச்சிருக்காங்க. அடுத்து கூற்று இரண்டு, நாளடியார் 15 மேல்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆகும். இது கூற்று தவறு. ஏன் அப்படின்னா நாளடியார் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அப்போ சரியான விடை கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு தவறு. காலமறிதல் கல்வி என்னும் இரண்டு அதிகாரங்களை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி திருவள்ளுவர். திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி வி முனிசாமி. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? ஆப்ஷன் ஏ சுப்ரபாரதி மணியன். 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் ஆப்ஷன் சி நாளடியார். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி பவணந்தி முனிவர். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 என கூறும் நூல் நன்னூல். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 என கூறும் நூல் நன்னூல். அதே போல
தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 7 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? இது உங்களுக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, கதை சொல்லும் கதை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி சுப்ரபாரதி மணியன். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி நாலடியார். இருட்டொரு மொழிதலின் வேறு பெயர் என்ன? ஆப்ஷன் பி ஸ்லேடை. காலமேக புலவரின் இயற்பெயர் எது? ஆப்ஷன் டி வரதன். அடுத்து புது பொருத்துகளை ஒரு வினா கொடுத்துருக்காங்க. மா மா அப்படின்னா மாமரம். மீ வான். மு மூப்பு. மே அன்பு. சரியா பொருத்திருக்காங்க. அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் பயிற்சி மையம் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பயிற்சியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள் நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் பயிற்சி மையம் கொடுக்கக்கூடிய புத்தகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் கண்டிப்பாக 100% தேர்ச்சி பெறலாம். புத்தகம் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி.